இல்லை, ஏற்கனவே இந்த மாதிரி பட்டதாரி ராசிகள் மட்டும் இல்லை, ஏற்கனவே நம்ம வந்து தேர்தல் அறிக்கையிலே வந்து கிட்டத்தட்ட 17 ராசிகளை பற்றியுமே நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம கண்டிப்பாக இது நம்ம துறை ரீதியாக கொண்டு செல்லப்பட்டு நம்முடைய முதன்மை செயலாளர்கள் அவங்க ஒரு விவாதிக்கிற பொருளாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதை அவருடன் பேசி பேசி நம்ம கூட்டத்துடன் வரப்போகின்றது இருக்குது. கண்டிப்பாக நம்ம அண்ணன் முதலமைச்சருடைய கவனத்தில் கொண்டு சென்று அதை எப்படி சீர் செய்யலாம் என்கின்ற வகையில் நான் பார்ப்பேன். ஏன்னா இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு 2774 பட்டதாரி ஆசிரியர்களுக்கு வந்து டெம்பரரி இது கொடுக்கணும்னு நம்ம சொல்லி சொல்லி அந்த அதுக்கான வேலைகள் போய்கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக இதை முதலமைச்சர் கவனத்தில் கொண்டு சென்று அதற்கான முடிவு எடுக்கப்படுகிறது. அந்த மாதிரி யாருமே வந்து நம்ம இந்த கொரோனா காலத்தில் பொருளாதார ரீதியாக இன்றைக்கி எல்லாமே இழந்து வாழ்வாதாரத்தை இழந்திருக்கும் பொழுது அவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி ஃபீஸ் நீங்கள் வாங்கக்கூடாதுன்னு நம்ம ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் நம்மளுமே சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். அதை வலியுறுத்தி கொண்டு தான் இருக்கின்றோம். அவங்கள்ட்ட நான் எச்சரிக்கையை அதை கண்டனம் தெரிவிக்கிறதை காட்டில் அவங்கள்ட்ட ரெக்வஸ்ட்டாக வைக்கின்றேன். சொசைட்டிக்கு உங்களுடைய பங்காக இது இருக்கட்டும், அதனால் தயவுசெய்து குழந்தைங்களை வந்து அவங்க பெற்றோர்களை வந்து இது பண்ணி வற்புறுத்தக்கூடாது அப்படிங்கிறத எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. இருக்கின்ற அந்த கற்றல் இழப்பு சரி செய்வதற்கு தான் இல்லம் தேடி கல்வியை பண்ணியிருக்கோம். அதுவே ஃபஸ்ட்டு அந்த பைலட் ப்ராஜெக்ட்டுக்கானது வந்து இந்த மாதம் தான் முடியவே போகுது. ஜனவரி மாதத்திலேருந்து தமிழ்நாடு முழுவதும் அதை கொண்டு செல்கிற அந்த திட்டம் தான் இருக்கின்றது. இப்போதைக்கு இதுதான் நாங்கள் வச்சுருக்கோம். இது நல்ல விஷயம் தான். இது கண்டிப்பாக நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கான அந்த இது லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக கொண்டு வரதுக்கான எல்லா ஏற்பாடும் நாங்கள் செய்கிறோம்.